9 வகையான ரொட்டிகள் மற்றும் அவற்றில் உள்ள ஊட்டச்சத்து. சோள ரொட்டி. சோள ரொட்டி ஆரோக்கியமானது, பசையம் இல்லாதது மற்றும் நார்ச்சத்து, வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி, தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்தது. சுமார் ஒரு சோள ரொட்டியில் 90 முதல் 95 வரை கலோரிகள் உள்ளன. பாலி ரொட்டி. ஜோவ ரொட்டி ஒரு பசையம் இல்லாத மற்றும் அதிக நார்ச்சத்து, புரதம், டி வைட்டமின்கள், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றுகள். ஒரு ஜோவ ரொட்டியில் 50 முதல் 60 வரை கலோரிகள் உள்ளன. ராகி ரொட்டி. ராகி ரொட்டி என்பது உடல் எடையை கவனிப்பவர்கள் மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஆரோக்கியமான மற்றும் பசையம் இல்லாத விருப்பமாகும். இதில் நார்ச்சத்து, புரதம், கால்சியம், இரும்பு மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இது எலும்பு ஆரோக்கியத்திற்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும் நன்மை பயக்கும். சுமார் ஒரு ரொட்டியில் 105 கலோரிகள் உள்ளன. கடலை மாவு ரொட்டி. கடலை மாவு ரொட்டி என்பது கொண்டைக்கடலை மாவுடன் தயாரிக்கப்படும் ஆரோக்கியமான பசையம் இல்லாத விருப்பமாகும். இதில் அதிக புரதம், நார்ச்சத்து மற்றும் பி வைட்டமின்கள் மற்றும் இரும்பு மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் உள்ளன. ஒரு கடலை மாவு ரொட்டியில் சுமார் 104 கலோரிகள் உள்ளன. தினை ரொட்டி. தினை ரொட்டி பசையம் இல்லாதது மற்றும் நார்ச்சத்து, மெக்னீசியம் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்தது. இந்த தினை ரொட்டி பசையம், சகிப்புத்தன்மை மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது, ஏனெனில் இது ஆற்றலை மெதுவாக வெளியிட உதவுகிறது மற்றும் திருப்தி அளிக்கிறது. ஒரு பஜ்ரா ரொட்டியில் 230 கலோரிகள் உள்ளன. சத்து ரொட்டி. சத்து ரொட்டி வறுத்த உளுந்து மாவுடன் தயாரிக்கப்படுகிறது. இதில் புரதம், நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. ஒரு சத்து ரொட்டியில் 124 கலோரிகள் உள்ளன. சத்து ரொட்டி என்பது இந்தியாவின் பல பகுதிகளில் பொதுவாக உட்கொள்ளப்படும் ஒரு சத்தான மற்றும் நிரப்பு விருப்பமாகும். பாலி ரொட்டி. பாலி ரொட்டியில் நார்ச்சத்து, குறிப்பாக பி வைட்டமின்கள், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன. இந்த தினை ரொட்டி திருப்தி அளிக்கிறது. இது எடை பார்ப்பவர்களுக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது. சுமார் ஒரு பாலி ரொட்டியில் சுமார் 73 கலோரிகள் உள்ளன. முழு கோதுமை ரொட்டி. சப்பாத்தியில் நார்ச்சத்து, குறிப்பாக பி வைட்டமின்கள், இரும்பு மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன. வழக்கமான கோதுமை ரொட்டியில் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. இது ஆற்றலின் நீடித்த வெளியீட்டை உறுதி செய்து திருப்தியை ஊக்குவிக்கிறது. ஒரு கோதுமை சப்பாத்தியில் சுமார் 92 கலோரிகள் உள்ளன. பல தானிய ரொட்டி. கோதுமை, தினை, பார்லி அல்லது ஓட்ஸ் போன்ற முழு தானியங்களின் கலவையுடன் பல தானிய ரொட்டி தயாரிக்கப்படுகிறது. ஒரு நடுத்தர அளவிலான பல தானிய ரொட்டியில் தோராயமாக 135 கலோரிகள் உள்ளன. மல்டிகிரெயின் ரொட்டியில் நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. இது நீரிழிவு நோயாளிகள் மற்றும் எடை பார்ப்பவர்களுக்கு ஆரோக்கியமான விருப்பமாக அமைகிறது.